சேலம் உருக்காலை தனியார் மயமாகியதை கண்டித்து வருகின்ற 29ஆம் தேதி சேலம் கலெக்டர் அலுவலகம் முன்பாக காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சேலம் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறவுள்ளது. இந்த போராட்டத்திற்கு முன்னாள் மத்திய அமைச்சரும் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான தங்கபாலு தலைமை தாங்குகிறார். சேலம் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் முன்னாள் மன்ற உறுப்பினருமான ஜெயபிரகாஷ் வரவேற்று பேசுகிறார். செயல் தலைவர் மோகன் குமாரமங்கலம், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் வாழப்பாடி ராமசுகந்தன், முன்னாள் எம்பி தேவதாஸ், கிழக்கு மாவட்ட தலைவர் அர்த்தநாரி, மேற்கு மாவட்ட தலைவர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். உண்ணாவிரத போராட்டத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி துவக்கி வைக்கிறார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் சிறி வெள்ளப்பிரசாத், முன்னாள் எம்பி ஜெயக்குமார், முன்னாள் எம்எல்ஏ கோபிநாத் ஆகியோர் வாழ்த்துரை வழங்குகின்றனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கூட்டணி கட்சிகளான திமுகவைச் சேர்ந்த எம்எல்ஏ ராஜேந்திரன், வீரபாண்டி ராஜா, சிவலிங்கம், சேலம் பாராளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் ஜெயச்சந்திரன் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜெயபிரகாஷ் கூறும்போது, எப்போதெல்லாம் பிஜேபி ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்கும் செயலை கடைபிடித்து வருகிறது. 2004ஆம் ஆண்டும் இரும்பாலை தனியார் மயமாக்கப்பட்டது என்றார். சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 20,000-க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களை கொண்டு நீர் மேலாண்மை திட்ட பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் குழந்தைவேலு தெரிவித்துள்ளார். நீர் மேலாண்மை மற்றும் மழை நீர் சேகரிப்பின் அவசியம் குறித்து பெரியார் பல்கலைக்கழகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் சேலம் பேருந்து நிலையத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் குழந்தைவேலு மற்றும் மாநகராட்சி ஆணையர் சதீஷ் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் திரளான பெரியார் பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மழை நீர் சேகரிப்பு, நீர் மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு நாடகம், நடனம் மற்றும் பொம்மலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் குழந்தைவேலு, மத்திய அரசின் ஜல் சக்தி அபியான் திட்டத்தின் கீழ் நீர் மேலாண்மை மற்றும் மழை நீர் சேகரிப்பின் அவசியம் குறித்து பெரியார் பல்கலைக்கழகம் சார்பில் தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த உள்ளதாகவும், சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 20,000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை கொண்டு நீர் மேலாண்மை பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய சேலம் மாநகராட்சி ஆணையர் சதீஷ் கூறுகையில், இனிவரும் மழைக்காலங்களில் மழை நீரை வீணாக்காமல் சேமிக்க மழை நீர் சேகரிப்பு திட்டம் குறித்து பெரியார் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து பொதுமக்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த உள்ளதாகவும், தொடர்ந்து பொதுமக்கள் ஆதரவோடு மாநகராட்சி பகுதிகளில் மழை நீரை சேகரிக்க வழிவகை செய்யப்படும் எனவும், பெரியார் பல்கலைக்கழக மாணவர்களுடன் இணைந்து சேலம் மாநகரில் உள்ள ஏரி குளங்களை தூர்வார நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். சேலம் அஸ்னபட்டி மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு உலக நன்மைக்காகவும் மழை வேண்டியும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்ததும் சக்தி வாய்ந்த திருக்கோவிலுமாகும். இந்த திருக்கோவிலின் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் சிறப்பு வகுப்புகள் மற்றும் ஆராதனைகள், பூஜைகள் நடைபெற்று வருவது வழக்கம். அதேபோல அம்மனுக்கு உகந்த மாதமான சித்திரை மற்றும் ஆடி மாதங்களில் திருவிழாக்கள் மற்றும் பூஜைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அதேபோல ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் பல்வேறு சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள் நடைபெறும். இந்த நிலையில் இந்த ஆண்டும் ஆடி மாதத்தின் சிறப்பு பூஜைகள் கடந்த 7 நாட்களாக நடைபெற்று வருகிறது. ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மாரியம்மனுக்கு அதிகாலை முதலே பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பட்டாடை உடுத்தி வண்ண வண்ண மலர் மாலை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலையில் திருவிளக்கு பூஜை வைபவம் நடைபெற்றது. உலக அமைதிக்காகவும் மழை வேண்டியும் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு லட்சார்ச்சனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த ஏராளமான பெண்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டனர். குருக்கள் வேதங்கள் முழங்க, அம்மனுக்கு சரண கோஷங்கள் முழங்க திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த உணவுப் பண்டங்களை நிவேதனம் செய்து மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட ஏராளமான பெண்களுக்கு சுமங்கலி பிரசாதமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை காண அந்த பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. இதேபோல ஆடி மாதம் முழுவதும் பல்வேறு சிறப்பு பூஜைகள் மற்றும் வைபவங்கள் நடைபெறும் என திருக்கோவில் நிர்வாகி தெரிவித்துள்ளார்.